எப்போதும் கொண்டாடப்பட வேண்டிய கலைஞன் கங்கை அமரன். ஏன் தெரியுமா? சுமார் 70 படங்களுக்கு கங்கை அமரன் இசையமைத்திருக்கிறார். இளையராஜாவின் ஆரம்ப கால 1980களின் படங்களுக்கு இசை உதவி இவர்தான். தமிழ் சினிமா கொண்டாட தவறிய திறமையாளர்களில் இவரும் ஒருவர். இயக்குனர், இசையமைப்பாளர், பாடலாசிரியர், இப்படி ஏதாவது ஒன்றில் சாதனை படைத்தாலே அவர்களை நாமெல்லாம் கொண்டாடி தீர்ப்போம். ஆனால் இவர் இந்த மூன்றிலுமே ஏராளமான ஹிட் கொடுத்து சாதனை படைத்தவர். கூடவே தான் இயக்கிய படங்களுக்கு கதாசிரியர், பாடகர், பின்னணி குரல், நடிப்பு என்று பன்முகம் இவருக்கு உண்டு. அவர்தான் கங்கை அமரன், இசைஞானி இளையராஜாவின் தம்பி. இளையராஜா கூடவே திரையுலகுக்கு வந்த கங்கை அமரன் பற்றி நிறைய எழுதலாம். என்ன, இளையராஜா என்ற சுனாமியில் காணாமல் போய்விட்ட கங்கை தான் இவர். 1977 வெளியான 16 வயது நிலை படத்தின் செந்தூர பூவே செந்தூர பூவே ஜில்லென்ற காற்றே பாடலும் இவர்தான். அஜித்தின் மங்காத்தா படத்தின் விளையாடு மங்காத்தா பாடலும் எழுதியவர் இவர்தான். 1980 ஹிட்டான கோழி கூவுது படம் இவர் இயக்கம். 1990 ஹிட்டான கரகாட்டகரன் இயக்கமும் இவர்தான். 1970களின் இறுதியில் துவங்கி பாடலாசிரியராக இவர் எழுதிய பாடல்கள் இன்றளவும் ரசிகர்களை கட்டி போடும் ரகம். இந்த பாடல்களை எல்லாம் இவர் தான் எழுதினாரா என்பது தெரியாமலே ரசிகர்கள் கொண்டாடி தீர்ப்பதுதான் சோகத்திலும் பெரும் சோகம். கங்கை அமரன் எழுதிய பாடல்களில் சில இதோ. பூவரசம் பூ பூத்தாச்சு, பொண்ணுக்கு தேதி வந்தாச்சு. நித்த நித்த நெல்ல சோறு, நெய் மணக்கும் கத்தரிக்காய். உறவுகள் தொடர்கதை, உணர்வுகள் சிறுகதை. வெத்தல வெத்தல வெத்தலையோ, பூங்கதவே தாழ் திறவாய், பூவாய் பெண் பாவாய். என் இனிய பொன் நிலாவே, ஆசைய காத்துல தூது விட்டு, காற்றில் எந்த கீதம் காணாத உன்னை தேடுதே. சிறு பொன்மணி அசையும் விழி, பொன்மணி தாள லயம். புத்தம்புது காலை பொன்னிற வேலை, இன்றைக்கு ஏன் இந்த ஆனந்தமே. போவோமா ஊர்கோளம், பூலோகம் எங்கெங்கும். இவையெல்லாம் கங்கை அமரன் எழுதிய பாடல்களின் சாம்பிள்கள். ராமராஜனின் கரகாட்டக்காரன், விஜயகாந்தின் அம்மன் கோவில் கிழக்காலே மாதிரி சில படங்களில் அனைத்து பாடல்களையும் எழுதியவர் இவர்தான். 1977 துவங்கி இன்றைய கால படங்களான மங்காத்தா, கோவா, சென்னை 28 என தலைமுறைகளை கடந்தும் நூற்றுக்கணக்கான பாடல்களை எழுதி கொண்டிருப்பவர். அடுத்ததாக இசையமைப்பாளர் என எடுத்துக்கொண்டால், 1979 வெளியான ஒரு விடுகதை ஒரு தொடர்கதை படம்தான் இவரது இசையில் வெளிவந்த முதல் படம். சுமார் 75 படங்களுக்கு கங்கை அமரன் இசையமைத்திருக்கிறார். பொன்மான தேடி, நானும் பூவோட வந்தேன் பாடலின் எங்க ஊரு ராசாத்தி இவர் இசைதான். பாக்கியராஜின் சுவரில்லாத சித்திரங்கள், மௌன கீதங்கள், கமலின் வாழ்வே மாயம், இந்த படம் இளையராஜா இசை என்றே ரசிகர்கள் இதுவரை நினைத்து கொண்டிருப்பார்கள். ராமராஜனின் நம்ம ஊரு நல்ல ஊரு, பிரபுவின் சின்ன தம்பி பெரிய தம்பி, என் தங்கச்சி படித்தவ, அப்புறம் அத்தமக ரத்தினமே,
இப்படி இவர் இசையமைத்த ஹிட்டு படங்களை வரிசைப்படுத்தினால் ஆச்சரியமூட்டும். சுமார் 70 படங்களுக்கு கங்கை அமரன் இசையமைத்திருக்கிறார். இளையராஜாவின் ஆரம்ப கால 1980களின் படங்களுக்கு இசை உதவி இவர்தான். அப்புறம் பாடலாசிரியர், இசையமைப்பாளர், இதுக்கு மேல பல சூப்பர் ஹிட் படங்களின் இயக்குனரும் கூட. சுமார் 20 அதிகமான படங்களை இயக்கியிருக்கிறார் கங்கை அமரன். 1982 வெளியான பிரபு, சில்க் சுமிதா, சுரேஷ், விஜய் நடித்த கோழி கூவுது படம் தான் இவரது இயக்கத்தில் வெளிவான முதல் படம். முதல் படமே சூப்பர் டூப்பர் ஹிட். தமிழ் திரையுலகின் அழிக்க முடியாத சாதனை காவியமான கரகாட்டக்காரன் படமும் இவர் இயக்கியதுதான். ராமராஜனுக்கு மட்டும் எங்க ஊர் பாட்டுக்காரன், வில்லு பாட்டுக்காரன், செண்பகமே செண்பகமே என சுமார் 10 படங்களை கங்கை அமரன் இயக்கியிருக்கிறார். பிரபு நடித்த ஹிட்டு படமான கும்பகரை தங்கையா, விஜயகாந்தின் கோயில் காலை படங்களும் கங்கை அமரன் இயக்கியவைதான். இவர் இயக்கிய பெரும்பாலான படங்களுக்கு கதாசிரியரும் பாடலாசிரியரும் கூட இவரேதான். இது தவிர பாக்கியராஜின் ஆரம்ப கால படங்களில் அவருக்கு கங்கை அமரன் டப்பிங் குரல் கொடுத்திருக்கிறார் என்பது கூடுதல் ஆச்சரியம். இது போலவே பூஜைக்கேத்த பூவிது, நேத்து தான பூத்தது, வாடிப்பட்டி மாப்பிள எனக்கு வாக்கப்பட்டு வாடி என் நாகரத்தினமே என பாடகராகவும் கங்கை அமரன் பாடிய பாடல்களை நிறைய சொல்லலாம். சினிமாவில் தனக்கு தெரிந்த எல்லா துறையிலும் பாதம் பதித்து ஜொலிக்கும் அமர் சிங் என்ற கங்கை அமரன் 1977 துவங்கி அவரது வாரிசுகளான வெங்கட் பிரபு, பிரேம்ஜியின் இன்றைய படங்கள் வரையிலும் கிட்டடித்து வருகிறார். தமிழ் சினிமா உலகம் போற்ற மறந்த பெரும் கலைஞன்தான் இந்த கங்கை அமரன். நன்றி, வணக்கம். ஹாய் நண்பர்களே, வணக்கம். நான் அரசு ராஜா. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ மட்டும் இல்லாமல் நிறைய திரை ஜாமான்களுடைய வரலாறுகளையும் இதில் பதிவு பண்ணியிருக்கிறேன். அரசியல்வாதிகளுடைய வரலாறுகள், இந்த உலகத்திற்கு நம்ம சமுதாயத்திற்கு யாரை நம்ம அடையாளமாக வச்சுக்கணும், யாரை முன்னிறுத்தணும் அப்படிங்கிற மாதிரியான ரொம்ப முக்கியமான, இந்த சமூகத்திற்காக உழைத்த மக்களுடைய ரொம்ப கவனிக்கப்படாத, பரவலாக மக்கள்கிட்ட போய் சேராத நல்ல மனிதனுடைய நிறைய வரலாற்று தகவல்களை இந்த சேனலில் நான் பதிவு பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய கமர்ஷியலான விஷயங்கள், ஒரு லைஃப்பில் ரொம்ப முக்கியமான சம்பவங்கள் மூலமாக அவங்க லைஃப் வந்து வேறு கட்டத்துக்கு தாண்டுற மாதிரியான அதி அற்புதமான சம்பவங்களை சந்தித்த மனிதர்களை பற்றியும் நான் இந்த சேனலில் பதிவு பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாமே இந்த ஆர்எஸ் ராஜா டாக்கீஸோடைய பிளேலிஸ்ட்டில் இருக்குது. நிறைய நூற்றுக்கணக்கான வீடியோகள் இருக்குது. உங்கள் ரசனைக்கு ஏற்ற மாதிரியான வீடியோக்களை நீங்கள் செலக்ட் பண்ணி பார்க்கலாம். இதில் இருக்கிற நிறை குறைகளையும் எனக்கு நீங்கள் வந்து கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். மேலும் வேறு எந்த மாதிரியான வீடியோக்களை போடலாம் அப்படிங்கிற விஷயங்களையும் நீங்கள் பதிவு பண்ணலாம். தொடர்ந்து நம்ம பயணம் செய்வோம். இது உங்களுக்கு ரொம்ப பிடித்திருக்கும்னால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தென் இந்த சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.